நீட்டை பொறுத்தவரை பல்வேறு சமயங்களில் இதற்கான ஒரு மிகப்பெரிய விவாதம், இதற்கென சட்டம், அதற்கு பின்பாக அது வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், நீட்டை தமிழகத்திற்கு மட்டும் தனியாக விலக்கு கொடுக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நீட் என்பது மீண்டும் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தனியாக அதில் விலக்கு அளிக்க முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல். இரண்டாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை உடனடியாக ரத்து செய்வோம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் என்று சொன்னவர் இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர். இன்று தாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருட காலமானதற்கு பின்பாக கூட இன்னும் எந்த அரசியல் மாற்றத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு அரசியல் மாற்றம் மத்தியிலே நடக்கும் என்று அவர் கூறினார் என்றால் அவர் கனவு காண்கிறார் என்று அர்த்தம். ஒருபோதும் மத்தியிலே அரசியல் மாற்றம் என்பது எப்போது ஏற்படாது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு தான் அமையப் போகிறது. அதனால் ஏற்கனவே தமிழக மக்களுக்கு ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் என்கின்ற பொய் வாக்குறுதி கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றியது போல இன்னும் ஒரு ஏமாற்று வாக்குறுதிக்கு அவர் தயாராகிவிட்டார் என தோடுகிறது. அந்த அறிக்கையை பார்த்தோம். ஒவ்வொரு உயிரிழப்பும் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு வகையான பின்னணி இருக்கிறது, ஒவ்வொரு வகையான காரணம் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையுமே தற்கொலை செய்யணும் இல்லை பெற்றோர்களுடைய உயிரிழப்பு இன்னொரு வகையில் ஏற்படணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த உயிர் என்பது விலை மதிக்க முடியாத உயிர். ஆனால் மாணவ சமுதாயத்தை இந்த நீட்டின் காரணமாக அது கிடைக்காவிட்டால் நீங்கள் உயிரிழக்கலாம், அந்த உயிரிழப்பிற்கு பின்பாக நீங்கள்லாம் குளோரிஃபை செய்யப்படுவீர்கள், உங்கள் குடும்பத்துக்கு உதவி கிடைக்கும் என ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்று ஒரு மாணவி பெரம்பலூரில் இறந்தவுடன் அதை மிகப்பெரிய அரசியலாக்கி குளிர் காய்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி அதிகாரம் இவர்களிடம் இருக்கும் போதும் ஏன் இம்மாதிரி தற்கொலைகள் நடைபெறுகிறது? அதற்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆளுநர் கையெழுத்து நடந்திருக்காது, ஆளுநர் கையெழுத்து போடாமல் போட முடியாதுன்னு சொன்னதுனாலதான் இந்த இன்றைக்கு ஆளுநர் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கறத மாநிலத்தினுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒருபுறம் இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, உங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கவர்னர் கையெழுத்து போட்டாலும் போடலைனாலும் இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ கவர்னருக்கும் நீட்டுக்கும் தொடர்பு இல்லை, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிடுச்சுன்னு உங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சொல்கிறாரு. எப்போ? நேத்து. இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் கையெழுத்திட்டு இருந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க. அரசாங்கம் அந்த நடைமுறை என்ன நடைமுறைகள் இருக்குதோ அதை கவர்னர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இரண்டாவது முறை அனுப்பிச்சிங்க, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதனால் கவர்னர் மேலே பாயிரத விட்டுட்டு தமிழ்நாட்டில் இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ தற்கொலைகள் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் இம்மாதிரி எத்தனையோ தற்கொலைகள், நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சட்டம் ஒழுங்கினால காரணமாக இருக்குது. ஒரு மாணவி வந்து அவளோட பாதுகாப்பு சரியில்லாமல் அவளை துன்புறுத்தி ரயில்வே ஸ்டேஷன் முன்னே ரயில் இதில் வந்துட்டு ஒரு இளம் பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த நாட்டில் நடக்கிற எல்லா மனித உயிர்களையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். மாநிலத்தினுடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவான முதல்வராச்சே. பிரதமருடைய அந்த ஹர்கர் திரங்கா சுதந்திர தினம், போன வருடமும் மிக பிரம்மாண்டமாக இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்த வருஷம் கூட நேரு யுவ கேந்திரா, மத்திய அரசாங்கத்தினுடைய இளைஞர் மேம்பாட்டுத்துறையின் கீழாக இருக்கின்ற நேரு யுவ கேந்திரா சார்பாக பல்வேறு இடங்களில் நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த இடங்கள், அதே போல் இந்த நாட்டிலுடைய பாதுகாப்பிற்காக உயிரிழந்திருக்கக்கூடிய, தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் இடங்கள் அந்த முக்கியமான இடங்களிலெல்லாம் மண் சேகரித்து அதற்கு பின்பாக டெல்லியிலே இந்த மாத இறுதியிலே
அவர்களுடைய நினைவாக அங்கு மரக்கன்றுகள் நடப்பட்டு அந்த போர் நினைவு சின்னத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வருடம் நாம் சுதந்திர தினத்தோடு சேர்க்கப்படுகின்ற இத்தனை மண் கலசங்களும் மர கன்றுகளும் அங்கு வந்து நடப்படும். அரசாங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே சமுதாயத்தை சார்ந்த அத்தனை மக்களும் ஆர்வத்துடன் பங்கு பெற வேண்டுமென பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இங்கேயும் கூட கடந்த முறை எல்லா இடங்களிலேயும் தேசிய கொடியை வழங்கி ஒவ்வொருவரும் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த வருடமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் தேசிய கொடியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கொடூரமான செயல். பள்ளி மாணவர்கள் அவர்கள் படிக்கின்ற வயதிலே இவ்வளவு ஜாதிய வன்மத்தோடு செயல்பட முடியும் என்றால் தமிழகம் எம்மாதிரி வருங்காலத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறது என்பது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. கூட படிக்கின்ற அந்த வயசில் தான் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் குழந்தைகள் ஒன்றா பழகி ஒன்றா விளையாடி அவர்களுக்குள்ளாக ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டிய வயது அது. அதில் எப்படி இவ்வளவு விஷமாக ஒரு மனிதனுடைய மனது மாறி ஒரு குழந்தையினுடைய மனது மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமாக இருக்குது. சமூக நீதி பேசுகின்ற இந்த மாநிலத்திலே இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் இம்மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அது கலையாக இருக்கலாம், இல்லது அவர்கள் படிக்கின்ற புத்தகமாக இருக்கலாம், அவர்களை சுற்றி இருக்கின்ற சமுதாய நபர்களுடைய தாக்கமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு இது ஆபத்தானது. இதை அத்தனை பேரும் அரசியல் வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருமே இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார் என்றால் அதற்கான காரணத்தை கண்டறிந்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னொரு நேரத்திலே சமூக நீதி பேசுகின்ற மண் இது பெரியார் மண், இங்கு தான் நாங்கள் இந்தியாவிற்கே சமூக நீதியை காட்டுகிறோம் என்று சொல்கின்ற இந்த மாநிலத்தில் இவர்களெல்லாம் பேசிக்கொண்டிருந்த இத்தனை சமூக நீதிகளும் இன்று மாணவர்களை கூட அந்த செய்தி அவர்களால் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தினால தான் இன்றைக்கி மாணவர்கள் கூட இந்த செயலில் ஈடுபடுகிறார். ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. கலை அல்லது இலக்கியமாக சினிமாவாக ஒவ்வொரு வடிவத்திலேயும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அது குறிப்பிட்ட ஒரு படமா அல்லது தொடர்ச்சியாக இருக்கின்ற படமா அல்லது வேறு வண்ணவாங்கிறது அந்த குற்றம் செய்த குழந்தைகள்கிட்ட என்ன தாக்கத்தை அது கொடுத்துருக்குங்கிறது தான் தெரிஞ்சு சொல்ல முடியும். மொத்தம் பொதுவாக அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு பிரிவினையை வைத்து வெறுப்பினை விதைக்கின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அத்தனை பேரும் கவனத்தோடு அணுக வேண்டும். மாமன் படத்தில் உதயநிதி அந்த சாதிய வன்மத்தில் பற்றி தான் படம் பண்ணியிருக்காரு. ஒரு முதல்வரோட பையனே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொள்கிற சாட்சியாக நம்ம எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு அதுதான் நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் சமுதாயத்தில் நடக்கிறத சினிமாவில் சொல்லுவாங்க, சினிமாவில் நடக்கிறத பார்த்து சமுதாயம் சில சமயம் அந்த கருத்தை எடுத்துக்குவாங்க. அதனால் மாமன்னன் படத்தை நானுமே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கருத்து வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. அதாவது இந்த விஷயம் சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்ன விதம் கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவமானமான விஷயமா பார்க்கணும்.